இந்த போராட்டம் இந்த கொரோனா காலத்திலும் தேவையான ஒன்றாக கருதுகிறீர்கள்? சமூக வலைத்தளங்கள் முழுவதும் கருத்துரிமைக்காக போராடுகிறவர்களை ஆபாசமாக சித்தரிப்பது என்று ஒரு கூட்டம் இறங்கி வேலை செய்யும். அதுல குறிப்பா ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாருக்கு இதுக்கு ஒரு அசைன்மெண்டாவே பண்றாங்க. தமிழ்நாட்டில் சின்ன குழந்தைங்க உட்கார வாழ வழி இல்லாத கேவலமான சூழல் இருக்கு. 240 மடங்கு குழந்தைங்க இல்லாத பாலியல் வன்முறை வந்திருக்கு. இன்றைக்கு எங்களை மாதிரி பெண்களை பச்சை குத்துறான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பாலானது இந்துக்கள் தான் அப்படின்னு நாங்க பதிவு வைக்க விரும்புறோம். இந்துக்களினுடைய மனநிலைக்கு எதிரான இது போன்ற கருத்துக்கள் விஷம பிரச்சாரங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு கருத்தியலாக ஒரு இளைஞன் வெளியே வந்து வேலை பார்க்கறான், பேசுறான் அப்படின்னு சொன்னா அவனை பாதுகாக்க வக்கலன்னா அத்தனை அமைப்புகளும் களைச்சிட்டு வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு எதுக்கு அரசியல்? கம்பரசத்துல கம்பராமாயணத்துல இருக்கிற ஆபாசங்களை தொகுத்து அண்ணா போடல புத்தகம், இப்ப அண்ணா திமுக அதை வேடிக்கை பார்க்குமா? அப்ப அண்ணாவுடைய புத்தகத்தை எரிக்குமா? அண்ணா திமுக இருக்க அமைச்சர்கள் எரிப்பாங்களா? வா, சக்லீனை கூப்பிடுவான், பறையனை கூப்பிடுவோம், பல்லனை கூப்பிடுவோம், தேவரை கூப்பிடுவோம், வன்னியரை கூப்பிடுவோம், கவுண்டரை கூப்பிடுவோம், உடையாரை கூப்பிடுவோம். வா, நாங்கெல்லாம் பூசாரி இருக்க தயாரா இருக்கண்டா. கோயிலுக்குள்ள வா, முருகன் கோயிலுக்குள்ள எங்களை விட்டு வா. பூனுள்ள நீ அறுத்து போட்டு மினி மினி வீட்டுக்கு போ. நான் இன்னொன்று கேட்குறேன், சூத்திர பயலுக பொம்பளைங்க எல்லாம் கருவறையில் நின்று கவசம் பாட ரெடியா இருக்கும், விட்டுருவியா நீ? பொதுப்படையாக முருகனை சொல்லும்போது தமிழ்நாட்டில் ராமர் எழுத்த போது இவ்வளவு பெரிய ஒரு கோபம் எழுச்சி வரல. ஆனால் இன்று முருகனை தொட்ட பிறகு தான் இவ்வளவு பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா மக்கள் மத்தியிலேயே முருகனுக்கும் மக்களுக்கும் ஒரு இணைப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அவனுக்கு எந்த மொழி வருமோ அந்த மொழியில சொல்றான். அதுதான் காமன் மேன் பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒரு மன வளர்ச்சி ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. அப்ப இவன் கேள்வி கேட்கும் போது அவனுக்கு பதில் இல்ல. அப்ப என்ன நினைக்கிறான்? இந்த கேள்வி உடனே அப்புறப்படுத்தலாம், இந்த மீடியாக்காரெல்லாம் அப்புறப்படுத்துறான், நாளைக்க நீங்க எல்லாம் பத்திரமா இருங்க, நான் உங்களையும் சேர்த்தா போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு யூடியூப் சேனலுக்காரன பிடிக்கிறதுக்கு மத்திய புலனாய்வுத்துறை வருது. ஒரு சுந்தரவள்ளி மேல தேச துரோக வழக்கு போடுன்னு ஓடுறான். அப்ப தெளிவா இருக்கான், அதிகாரத்துக்கு எதிராக நிப்பேன், களத்துல நிப்போம். அந்த நீ எவ்வளவு ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கு, உனக்கு எதிராக மக்களை திரட்டுற என் வேலை, நாங்க அதை செய்வோம். ஆரிய மயப்படுத்தப்பட்ட முருகனை தமிழ் மயப்படுத்துவதற்கு தவறி விடுகிறார்கள் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பெரிதினும் பெரிதிகள் நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சுந்தரன் இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. இந்த கொரோனா காலகட்டத்திலும் கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு எதிரில் ஒரு போராட்டம் இது நடைபெற்றிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கான அடிப்படை காரணம் என்ன? இந்த போராட்டம் இந்த கொரோனா காலத்திலும் தேவையான ஒன்றாக கருதுகிறீர்களா? தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் கருத்துரிமைக்கு எதிரான ஒரு சூழல் நிலவுகிறது. அதுவும் பத்திரிகையாளர்கள் காவு வாங்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், ஜெயிலில் தூக்கி போட்டுட்ருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள் முழுவதும் கருத்துரிமைக்காக போராடுகிறவர்களை ஆபாசமாக சித்தரிப்பது என்று ஒரு கூட்டம் இறங்கி வேலை செய்யுது. அதில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாருக்கு இதுக்கு ஒரு அசைன்மெண்ட்டாகவே பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நாமெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான மனிதராக பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா நல்லக்கண்ணு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வீடு கூட இல்லாத சாமானிய தலைவனாக இருந்து ஒரு விடுதலை போராட்ட காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கம்யூனிச சித்தாந்தத்தில் இம்மியும் நகராத ஒரு தோழர் அப்படின்னு பார்க்கலாம். இன்ற 94 வயசில் கூட மணலுக்காக மணல் அள்ளக்கூடாதுன்னு சொல்லி காவிரியில் இறங்கி போராட்டம் நடத்தினவர் அவர், நமக்கு நல்லா தெரியும். அத்தகைய பெரும் தலைவர்களை கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களோட உட்கார வச்சு மாஃபிங் பண்ணி ஆபாசமாக புகைப்படம் போட முடியுது. அதே மாதிரி இந்த அலுவலகத்தை விபச்சார விடுதின்னு போட முடியுது. சுந்தரவள்ளி அவன் மகனுக்கு முத்தம் கொடுத்தா அதை ஆபாச முத்தமாக பார்க்க முடியுது. அப்போ ஒரு பெரிய கல்ச்சராக மாறுது, இது அசிங்கமாக இருக்கு. ஒரு கருத்தை எதிர்கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுகிற தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கும்பல் சாதியாகவும் மதமாகவும் மட்டும் பிரியலை, ஆபாச கும்பலை ஒன்றை உருவாக்கிட்டு இருக்கு. அது தாய்க்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியல. ஒரு நேர்மையான தலைவனை கேவலப்படுத்துது, ஒரு நேர்மையான அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்தை விபச்சாரம் விடுதுன்றது. இல்லை, நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியாது. அது வந்து ரொம்ப தவறான கண்டிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான், அதை நம்ம யாரும் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது பெரிய இயக்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய இயக்கம். இந்த பெரிய இயக்கங்களை விமர்சனம் பார்வையில் முன்வைக்கிறதுங்கிறது பெரிய கட்சிகள் முன்வைக்கிறாங்க, அதை எதிர்க்கிறது சொல்லதான். ஆனால் எங்கோ ஒருவர் சமூக வலைதளத்தில் ஒரு கட்சி சார்பாக போடக்கூடிய விஷயத்த அது கட்சியின் நிலைப்பாடே அதுதான் சொல்லி எதிர்க்கிறதுங்கிறது சரிதான ஒரு பாதை தானா? நாம ஒரு கட்சியின் மேலே குற்றம் சாட்டுறோம், அந்த பையன் அந்த கட்சி இல்லை என்றால் கட்சி என்ன பண்ணணும்? இப்படி எங்களுடைய கௌரவத்தை குலைச்சிருக்கிற இந்த பையன் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், கொண்டு போய் கொடுக்கணும்ல. ஆனால் அப்படி ஒன்று எப்பயுமே நடக்கலையே.
எப்பவுமே நடக்கலையே. அப்போ மீண்டும் மீண்டும் அதை அமைதியாக பாதுகாக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீ செய்யே, நீ செய்யறது செய்ய, நாங்கள் அமைதியாகிக்கிறோம் அப்படின்ற இன்டர் அஜெண்டாவோட வேலை விட்டு செய்கிறாங்க, தூண்டிதான் விடப்படுகிறது. இது அவங்களுடைய அசைன்மெண்ட்ல ஒன்று. நீங்கள் நேர்மையாக பேசுறதுக்கிட்ட அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. பண்ண அவங்கக்கிட்ட வந்து கொள்கையோ கோட்பாடோ செயல்பாடோ செயல் திட்டமோ கிடையவே கிடையாது. அவங்க அரசியலாக நின்று அடிக்கிறதுக்கான எந்த சூழலும் தமிழ்நாட்டில் இல்லை. அப்போ இங்கே இயங்குகிறவர்களை ஆபாசமாக சித்தரிப்பதும், இயங்குகிறவர்கள் மீது ஒரு பட்டத்தை கட்டுறதும், அவங்கள கேவலப்படுத்தி பொது வழியில் போடுவதையும், அதை பரப்புவதன் மூலமாக ஒரு அரசியலை நிலைநாட்டி விடலாம், மனப்பால் குடிச்சிட்டு இருக்கான். ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க பருப்பு வேகாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஜீனில் அரசியல் இருக்குது. ஒரு 100 ஆண்டு கால பகுத்தறிவு அரசியல் அங்கே ஜீனில் இருக்குது. எங்கள் தாத்தா பாட்டி எல்லோரும் படிக்காதவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பகுத்தறிவு அரசியல் தெரியும், அவங்க எதை எப்படி பேசணும் தெரியும். எனவே எங்களுக்கு பகுத்தறிவு அரசியல் இருக்கு. இதை உடைக்கணும்னு நினைக்கிற கும்பலுக்கு எதிராக களமாடுவோம், வீச்சா செயல்படுவோம். இது ஒரு சாதாரண ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, ஒரு பெரிய இன்டர் அஜெண்டாவோட ஒரு கும்பல் பெரிய அளவில் இயங்கிட்டு இருக்கு. எனவே கடுமையாக எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் சூழலும் இருக்கு. காவல்துறையிலேயோ அல்லது நீதிமன்றமோ நாடினால் இதற்கான தீர்வு கிடைக்காதா? இவ்வளவு ஒரு பெரிய ஒரு இயக்கம் இது போன்ற விஷயங்களுக்காக போராட்டம் நடத்தினால்தான் தீர்வு கிடைக்குமா? ஒரு கவன ஈர்ப்புக்காக பண்றீங்களா? உங்க மேல விமர்சனம் இருக்கிறாங்க. இல்ல, நீ கவன ஈர்ப்பு அப்படின்றது முக்கியமான அரசியல் தானே. நீங்க ஒரு அரசு, தமிழ்நாடு அரசு, குறிப்பாக எடப்பாடியாருடைய அரசு, இன்றைக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போன ஒரு அரசாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகள் பாலியலாக கொலை செய்யப்படுகிறார்கள், வன்புணர்வுக்குள்ளாகிறாங்க, கூட்டு பாலியல் வன்புணர்வுக்குள்ளாங்க, எரித்து கொலை செய்யப்படுகிறார்கள், கடிச்சு கொதறி இருக்காங்க குழந்தைய. சட்ட ஒழுங்கு கேவலமாக இருக்குது. ஆனால் கந்தசஷ்டி வந்த உடனே சட்ட அமைச்சர் வெளியே வந்து நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம். வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை? தமிழ்நாட்டில் சின்ன குழந்தைங்க உட்கார வாழ வழி இல்லாத கேவலமான சூழல் இருக்கு. 240 மடங்கு குழந்தைங்க இல்லாத பாலியல் வன்முறை வந்திருக்கு. இன்றைக்கு எங்களை மாதிரி பெண்களை பச்சை குத்துறான், அசிங்கமா பேசுறான். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்காது? கருத்தியலாக எதிர்கொள்ள முடியாத ஒரு தீய சக்தி சமூக செயல்பாட்டாரில் கேவலப்படுத்துறா, ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க வேணா? ஆனால் அரசு எதுக்கு நடவடிக்கிறாங்க? நடு ராத்திரியில் போய் ஒரு கருப்பர் குட்டனும் ஒரு கதை சொன்ன பையனை கைது பண்ண இவங்களால முடியுது. நடு ராத்திரியில் போய் யாராவது ஒருத்தவங்க இவங்களுக்கு எதிர்கத்து சொல்லிட்டாங்கன்னா கைது பண்ண முடியும். ஆனால் தொடர்ந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். பெண்கள் போய் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணு, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஊடகவியலாளர். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், எல்லா ஊடகங்களையும் வந்தது. பெண்களை திரட்டிட்டு போய் நாங்கள் கொடுத்தோம். அப்போ அதெல்லாம் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படல. வாசகி கொடுத்தாங்க, கவின் மலர் கொடுத்தாங்க, கவிதா முரளிதரன், எல்லாரும் பத்திரிகையாளர்கள், அதோட அரசியல் அறிவு இருக்கிறவங்க. இப்போ அறிவு இருக்கிற பெண்கள் பொது வழியில் பேசுகிற போது அவங்கள அசிங்கமாக அடையாளம் காட்டுறது விட கேவலமான செயல் வேலை இல்லை. அப்போ அரசு என்ன பண்ணணும்? இறங்கி சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அரசு வேடிக்கை பார்க்குறது, கூல கும்பிடு போடுது, காலில் விழுகுது. அப்போ நாங்களாம் எந்திரிச்சு பெரிய பேச வேண்டிய தேவை வருகிறது. எனவே நாங்கள் வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். அதை புரிஞ்சு கொண்டதோட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அரசு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேடு வந்து சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு, அதை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. குரல் கொடுக்கணுங்கிறது தான் ஒரு சக ஊடகங்களில் என்னுடைய கோரிக்கையும் இருக்குது, நாங்கள் பதிவு வைக்க விரும்புகிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்களே வந்து சர்ச்சையை பற்றி பேசுனீங்க, கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற சர்ச்சையை பற்றி பேசியிருந்தீங்க. கருப்பர் கூட்டம் சர்ச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆளும் அதிமுகவும் சரி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிடர் கழகமும் சரி, திராவிடர் இயக்க தமிழர் பேரையும் சரி, இத்தனை பேரும் நாங்கள் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் நிற்கிறாங்க. ஏன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பாலானோர் இந்துக்கள் தான் அப்படிங்கிறத நாங்கள் பதிய வைக்க விரும்புகிறோம். இந்துக்களினுடைய மனநிலைக்கு எதிரான இது போன்ற கருத்துக்கள், விஷம பிரச்சாரங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய சிபிஎம்மோ சிபிஐயோ விசிகோ நிலைப்பாடுகளோ வேறு மாதிரி இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தெளிவாக இருக்கணுங்க. ஒரு கருத்தியலாக ஒரு இளைஞன் வெளியே வந்து வேலை பார்க்குறான், பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், அவனை பாதுகாக்க வக்கில்லைன்னா அத்தனை அமைப்புகளும் களைச்சிட்டு வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு எதுக்கு அரசியல்? உங்களுக்கு எதுக்கு அரசியல் நான் கேட்குறேன். ஒரு சாமானிய இளைஞன் அண்ணா சொல்லாதவா இவன் சொல்லிட்டான், அண்ணா சொல்லலையா? கம்பரசத்தில் கம்பராமாயணத்தில் இருக்கிற ஆபாசங்களை தொகுத்து அண்ணா போடல புத்தகம். இப்போ அண்ணா திமுக அதை வேடிக்கை பார்க்குமா? அப்போ அண்ணாவுடைய புத்தகத்தை எரிக்குமா? அண்ணா திமுகவில் இருக்க அமைச்சர்கள் எரிப்பாங்களா? அண்ணாவுடைய படத்தை உடப்பாங்களா? அண்ணா சிலையை உடப்பாங்களா? இது திராவிடன் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு சிக்கலுங்க. இது கட்சியை கழிச்சிட்டு போகணுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கருத்தியெல்லாம் நிற்கிற இளைஞர்களை நீங்கள் காவந்து பண்ணலை, பாதுகாக்கலைன்னா நீங்கள் எதுக்கு கட்சி நடத்துறீங்க? அவனா உங்கள் கருத்தை தாண்டி சொல்லிட்டான். நான் கேட்குறேன், கந்தசஷ்டி கவசத்தை இவங்க பாப்பாங்க தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறான். நான் தெளிவாகவே கேட்குறேன், வா சக்லியனை கூப்பிடுவோம், பறையனை கூப்பிடுவோம், பல்லனை கூப்பிடுவோம், தேவரை கூப்பிடுவோம், வன்னியரை கூப்பிடுவோம், கவுண்டரை கூப்பிடுவோம், உடையாரை கூப்பிடுவோம், வா. நாங்கள்லாம் பூசாரி இருக்க தயாராக இருக்கண்டா. கோயிலுக்கெல்லாம் வா, முருகன் கோயிலுக்குள்ளே எங்களை விட்டு வா. பூணுல நீ அறுத்து போட்டு வினி வினி வீட்டுக்கு போ, நான் ஜாமியை கும்பிட்டுக்கிறேன். தமிழ் கடவுள் தானே, நான் தமிழன் தானே, எங்களை உள்ள விடு. ஏயா, உங்களுக்கு கருவறையில் நுழையிறதுக்கு சாதி பார்ப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு சாதி பார்க்க மாட்டேங்க, தமிழராக ஒன்றிணைவோம். நான் இன்னொன்று கேட்குறேன், சூத்திர பயலுக பொம்பளைங்க எல்லாம் கருவறையில் நின்று கவசம் பாட ரெடியாக இருக்கும், விட்டுருவியா நீ?
அப்போ பாப்பாயை செய்யற அரசியலுக்கு நீ ஏன் ஈல்ட் ஆகுற? இல்ல இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப நீங்களே கூட சொல்றீங்க தமிழ் கடவுள் எங்க கடவுள் தானே அப்படின்னு நீங்களே கூட வார்த்தையை பதிவு பண்றீங்க அப்படின்னா, திமுகவோ அல்லது மற்ற இயக்கங்களோ என்ன சொல்றாங்கன்னா, முருகனை அவர் கொச்சப்படுத்துகிறார். அந்த இடத்துல அவர் கன்சஸ்டிக வசத்தை வெளிப்படுத்தும் போது கூட கொஞ்சம் விரசமாக தான் இருக்குது, அது விளக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவர் முருகனை தான் கொச்சப்படுத்துகிறார். இப்போது சுகி சிவமையா கூட முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியத்துக்கும் முருகனுக்கும் அப்படி வித்தியாசம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட விளக்கங்களை சொல்லாமல் பொதுப்படையாக முருகனை சொல்லும்போது தமிழ்நாட்டில் ராமர் எதிர்த்த போது இவ்வளவு பெரிய ஒரு கோபம் ஒரு எழுச்சி வரல. ஆனால் இன்று முருகனை தொட்ட பிறகு தான் இவ்வளவு பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் மத்தியிலேயும் முருகனுக்கும் மக்களுக்கும் ஒரு இணைப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அதை கொச்சப்படுத்த தவறுன்னு தான் திமுக சொல்கிறாங்க. இல்லை, முருகனை பற்றி பேசணுன்னே தமிழ்நாடெல்லாம் கொந்தளிக்கலை. இருக்கிற பாஜக ஒரு 10 பேரை கூப்பிட்டு கொந்தளிச்சிச்சு. அந்த பாஜக கொந்தளிப்பை தமிழ்நாட்டினுடைய கொந்தளிப்பாக ஊடகங்கள் திரிச்சது. அதைத்தான் நம்ம கரெக்டாக பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது பாஜகவினுடைய கொந்தளிப்பு. இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ் கடவுளை தூக்கிட்டு வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் பாஜக எங்கே வந்துச்சு? பிஜேபிக்கு எங்கே வந்துச்சு? அவங்க வந்து ராமனை வச்சு தானே இது பண்ணாங்க. அவங்க ராம ராஜ்யத்தை தானே உருவாக்க பார்க்குறாங்க. அப்போ ராமன் தானே அவங்களுடைய கொள்கை சாமி சார்ந்த விஷயமா இருந்தது. எங்கள் தமிழ்நாடு வந்தோடனே முருகன் எப்படி வந்தான்? அப்போ முருகன் தமிழ் கடவுள்னு ஒரு கூட்டம் பரப்பி வச்சுருக்க விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அரசியலாக. அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற அரசியல். இன்னொன்று கேட்குறேன், அவன் மொழியை நீ யார் தீர்மானிக்க? அவன் இல்லாத பேசினானா? கந்த சஷ்டி கவத்தில் இல்லாத ஒருத்த பேசிட்டான். அவன் வீட்டில் உட்காந்து யோசிச்சு கற்பனையில் உன்னை பேசிட்டானா? நீ அவனை தூக்கி உள்ளே போடு. அவன் இல்லாத பேசிட்டான் அப்படின்னு. இன்னும் அவன் இருக்கிறத அவன் மொழியில் சொல்கிறான். ஒரு பாமரன், ஒரு பாமரனாக இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவுவாதி, அவனுக்கு எந்த மொழி வருமோ அந்த மொழியில் சொல்கிறான். அதுதான் ஒரு காமன் மேனுக்கு பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒரு மன வளர்ச்சி ஏற்படுத்தமா ஏற்படுத்தா? இல்லை, காரணத்துக்கு ஒருத்தர் வந்து முருகனை வழிபடக்கூடிய ஒருத்தர் பார்க்குறாரு, அவர் பகுத்தறிவுவாதியாக இருக்கிறார், சாதியை மறுக்கிறார் அப்படின்னா, அவர் பார்க்குறவருக்கு என்ன பண்ண வழிபடக்கூடிய கடவுளையும் இவ்வளோ கொச்சாக பேசுகிறாங்களே அப்படின்னு எண்ணப்பாடு வராதா? அப்படி வந்ததன் காரணமாக தானே இன்னைக்கு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியே ஒரு குரல் கொடுத்துருக்குறாங்க, இது தப்பு தான், இதை கண்டிக்கிறோம். ஏன் திராவிட இயக்க தமிழர் பேரை சுபவியும் எதிர்க்கிறாரு, ஐயா வீரமணி வந்து எங்களுக்கு அவங்க சம்மந்தமே இல்லைங்கிறாருன்னா, அப்போ அவர்களாம் எதிர்க்கிறாருங்கிறது நான் பொருள்பட முடியுது. நீங்கள் தனியாக நிற்கிறீங்க, அவங்க தனியாக நிற்கிறாங்களே இதில்? இல்லை இல்லை, அது அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக தேர்தல் அரசியலை செய்து விடலான்னு நினைக்கிறாங்க. இந்த கட்சிகள் சுதாரிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, எல்லாத்தையும் திமுக செய்ததுன்றாங்க. புரியுதுங்களா? இப்போ கருப்பர் கூட்டம் செய்ததுன்னு இவன் சொல்லலை, இதை திமுக தான் செஞ்சது அப்படின்றாங்க. நீங்கள் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா, கோவையில் பெரியார் மேலே காவியை பூசிட்டு கோயில்களுக்குள்ளே போய் நாலு சூலாயத்தை உடச்சவன் யாருடானா, கஜேந்திரன் ஒரு பையன். அதுக்குள்ளே இந்த எச்சராஜா என்ன சொல்கிறாரு, திமுக தான் செஞ்சதுன்னு ஒரு 6 பேர் மேலே பழி போடுறாரு. அப்போது திட்டமிட்ட ஒரு அரசியலை இவங்க செய்கிறாங்க. இந்த அரசியல் எப்படியா இருக்கா? தேர்தல் அரசியலாக இருக்குது. அந்த தேர்தல் அரசியல் அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க? இந்து மக்கள் மத்தியில் திமுக இந்துக்களுக்கு இல்லைன்றான். அந்த திமுக இந்துக்களுக்கு இல்லைன்றதுக்குள்ளே இருக்கிறதுனா, அதிமுக இந்துக்களுக்கானவர்கள் என்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு வர முயற்சி பண்ணுறான். ஏன் அதிமுக தூக்கி நிறுத்துறான் அப்படின்னா, அதிமுக ஒரு அடிமை அரசாங்கம், அதனால் நான் எந்த அளவுக்கு அதிகாரத்தை எடுக்க முடியுமோ எடுக்க முடியும்னு பிஜேபிக்கு தெரியும். எனவே இந்த இன்டர் அஜெண்டா ஒன்று இருக்கு, அரசியல் இன்டர் அஜெண்டா. இந்த இன்டர் அஜெண்டாவை உடைக்கணுன்றக்காக தான் இங்கே திமுக, ஏ இந்துலாம் சொல்லாதயா, ஏங்கடும் இந்து இருக்கான், எனக்கு ஓட்டு போகிற இந்து இருக்கான்ல. நீங்கள் சிம்பிளாக அது உண்மையும் கூட தானே, நீங்கள் அதை மறுக்கிறதுக்கல. அதுக்குள்ளே எனக்கு இருக்கிற கோபம் வேற, அதுக்குள்ளே இருக்கிற எனக்கு முரண்பாடையே போய அப்படின்றது தான் எனக்கு இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற உண்மையை நம்ம பேச தானே செய்யணும். நீங்கள் திமுக ஓட்டு போட்டு இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்களே, அப்போ இந்துக்கெல்லாம் ஓட்டு போடாமல் ஆட்சி வந்தாங்க, அப்போ இந்துக்கள்லாம் அந்த திமுக இல்லையா? பட்டையை போட்டு அதை புரிஞ்சுக்கணும். இல்லை, நான் அதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே அது அந்த உண்மை இருக்குது. இந்த உண்மையை அவங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை இவங்க உண்டாக்குறாங்க. யார்? பிஜேபி. ஏன்னா அவங்க இருக்கிற மத்திய அரசினுடைய அதிகாரம், ஊடகங்களை கையில் வச்சிருக்கிற அதிகாரம், ஒரு 5-6 எலும்பு பொறுக்கிகளை வந்து சமூக வலைத்தளங்களை வச்சிருக்கிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கருத்தை உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த கருத்தை உடைக்க வேண்டிய தேவை இந்த அரசியல் கட்சிக்குனால பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, நான் நியாயத்தை தான் பேசுவேன், நியாயத்தை பேசுவேன். ஒரு படிக்காதனாக இருந்தாலும் அவன் பகுத்தறிவாதனாக இருக்கும்போது அவன் சில கேள்விகளை வைக்கிறான். உனக்கு வலிக்குதுன்னா நீ அந்த வலிக்கிறது, ஆமாம் முருகா அவன் நாசமாக போகணுன்னு மண்ணில் தூத்திட்டு போ, உங்களுக்கு தான் அப்படிங்கிற நிறைய வலி இருக்குல்ல, ஏதாவது செய்வனை வைக்கிறேன்னு ஒருத்தன் போனான், செய்வனை வச்சுட்டு போ, அவன் பார்த்துக்கிட்டுவான். அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எதிர்கருத்து இல்லவே இல்லைன்னு சொல்லவே கூடாதுங்க. எதிர்கருத்து இருக்கிறதாங்க வளரும். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் சமணம், சைவம் மேடைகளில் உட்கார்ந்து, வைணவம் எல்லாம் உட்காந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஒருத்தர் டிபேட் பண்ணிக்குவாங்க. அப்படி டிபேட்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சிலப்பதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியான டிபேட் நடந்ததுக்கான விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுது. அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, மதங்கள் ஒரு இடத்துல இருந்து டிபேட் பண்ணி அதில் முன்ன பின்ன கோபம் வர்றது எல்லாத்தையும் போட்டு பார்த்துருக்குறாங்க. அப்போ டிபேட்டுக்கு தயாராக இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவன் கேட்குற கேள்விக்கு அப்படி இல்லைன்னு டிபேட் பண்ணு, நீ அதை விட்டுட்டு அவன் அப்படி ஒரு கருத்தே சொல்லக்கூடாதுன்றது என்ன மாதிரி நியாயம்?
கருத்து சுதந்திரத்துக்கான எதிரான ஒரு போரை நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. நீங்க ஏன் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கல? ஏன் கால் பதிக்கல? அத்தனை பேர் சேர்ந்து பிஜேபிக்கு ஆணி அடிச்சோம். பிஜேபி ஆர்எஸ் சங்கப்பரிவார் கும்பல் தமிழ் இன விரோதின்னு சொன்னோம். நாம் ஒரு கருத்தை உருவாக்கணும். கோபேக் மோடின்னு எடுத்தோம். ஒரு சின்ன பிள்ளை வந்து ஏர்போர்ட்டில் தமிழிசையக்காவை பார்த்த உடனே ஃபாசிச பிஜேபி ஒழிகன்னு சொல்லிச்சு. அப்படியா நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதையெல்லாம் இல்லை இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் இதையெல்லாம் செஞ்சு ஒரு கருத்தை உருவாக்கி வச்சுருந்தல்ல, அதனால தானே உனக்கு இருந்த ஒத்த கோவண மாதிரி இருந்த கன்னியாகுமரி சீட்டையும் எம்பி சீட்டையும் உருவி விட்டோம் பிஜேபியில். அதுதான் அவங்களுக்கு பச்சம். இப்போ அவங்க ஏன் இவ்வளோ தூரம் அப்படி ஃபுல் கட்டில் இறங்கி நிற்கிறான் அப்படின்னா, கருத்துரிமையை ஏன் கழுத்தில் காலை வைக்கிறான், ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நேர்மையாக இருக்கிறவங்கலாம் கை வைக்கிறான் அப்படின்னு சொன்னால், இவன் பூரா உட்காந்து ஒரு கருத்தை உருவாக்குறான். இவன் கேள்வி கேட்குறான் மக்கள் பக்கத்தில் நின்றுட்டு, நீங்கள் ஏன் பிஜேபி இப்படி பண்ணல, நீங்கள் ஏன் 20 லட்சம் ரூபா 20 லட்சம் கோடி யாருக்கு கொடுத்தீங்க, எம்பிசி சீட்டு என்னாச்சு, 4 கோடி தொழிலாளர்கள் புலம்பெயர் தொழிலாளர் தெருவில் தரானே அவன் சோறு என்னாச்சு, ரேஷன் கடையில் போடுற பொருள் என்னாச்சு, நீங்கள் வந்து உணவு அத்தியாவசிய உணவுப் பொருளை திருத்துற சட்டத்தை கொண்டு வந்தீங்களே, அதில் எண்ணெய் வித்துக்களையும் அரிசியையும் பருப்பையும் தானியங்களையும் உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் அத்தியாவசிய பொருள் இல்லைன்னீங்களே, அப்போ ஏழைக்கு எப்படி போகும் சோறு, கல்விக்குள்ளே வந்தீங்களே கல்வியில் எல்லாம் பிஏ பிஎஸ்சி படிக்கிறது கூட பொதுத் தேர்வுன்னு சொன்னீங்களே, நீட்டை கொண்டு வந்தீங்களே, ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்களே, கேள்வி கேட்குறான். இதுக்கு பதிலே கிடையாது. வேண்டாம், இதை பூரா வச்சு 100 ஆண்டுகால பொருளாதாரத்தை சிதைச்சிருக்கான். அப்போ இவன் கேள்வி கேட்கும் போது அவனுக்கு பதில் இல்லை. அப்போ என்ன நினைக்கிறேன்னா, இந்த கேள்வி கேட்குற உடனே அப்புறப்படுத்தலாம், இந்த மீடியாக்காரெல்லாம் அப்புறப்படுத்துகிறான், நாளைக்கு நீங்களாம் பத்திரமா இருங்க, நான் உங்களையும் சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கேள்வி கேட்கிறவர்கள் அவங்களுக்கு பிடிக்காது. கேள்வி கேட்காமல் ஜால்ரா போடுற மீடியாக்காரங்க அண்ணா பாண்டே காண்டே அப்புறம்னு ஒரு 5-6 எலும்பு பொறுக்கி இருக்குது, அதுக மாதிரி ஆளுகள் தான் பிடிக்குது. மக்களுக்கானவர்களை பிடிக்க மாட்டேங்குது. அப்போ என்ன நினைக்கிறானா, இவன் பூரா சேர்ந்து ஒரு கருத்தை மக்கள்கிட்ட உருவாக்கி விட்றான் மாப்பிள, இவனை அடிச்சிட்டோம்னா அந்த கருத்தை உடச்சிடலான்னு நினைக்கிறான். அப்படிலாம் கிடையாது. அத்தி வரதில் 9 கோடி பேர் கூட போய் பார்க்கட்டும், ஆனால் ஒரு பையன் உனக்கு ஓட்டு போடலைல்ல. அதுக்கு பிறகு தானே எலெக்ஷன் இருந்தது. ஒரு பையன் உனக்கு ஓட்டு போடலைல்ல. அத்தி வரதில் நாங்கள் கும்புறது வேறு, முருகனை நாங்கள் கும்புறது வேறு, எங்கள் வழிபாட்டு முறையும் நம்பிக்கையும் வேறு, எங்கள் அரசியல் வேறு. எங்கள் அரசியலை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்கிறான், ரொம்ப தெளிவாக. அதுக்கு காரணம் ஊடகங்கள் ஏற்படுத்தியிருக்கிற தெளிவு. அதை உடைக்க தான் இப்போ இந்த முதுகில் இந்த கழுத்தில் காலை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கிற வேலையை பிஜேபி அரசு செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ பாஜகவை சேர்ந்த சி பிரதாகிருஷ்ணன் அவர்கள் கூட ஒரு இடத்துல பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்குது, அப்படியே இருந்துச்சுன்னா 2021 அதிமுக ஆட்சியை பிடிப்பது வந்து கனவுல தான் போகும் அப்படின்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை எதிர்த்து அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அச்சம் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. அவங்க யாரையும் எதிர்க்க துணிஞ்சுட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இல்லை இது நீங்கள் உண்மையும் அதுதானே, அவங்க யாரையும் எதிர்க்க துணி தானே இருக்காங்க. மத்தியில் ஆட்சி இருக்குது, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. பிஎம் கேரில் போட்ட பணம்லாம் எங்கே போய் கேட்டுங்க, பிஎம் கேரில் போட்ட பணம் எங்கே ஏன்னு ஒருத்தர் கேட்டார். அதை நீ யாரையா கேட்குறதுக்கு, அது தனியார் அமைப்பியா, அதெல்லாம் கேள்வி கேட்காதன்ட்டார். அது பிஎம் உடைய கேருக்கான், பிரைம் மினிஸ்டருடைய கேர். எங்கேயா போச்சு அந்த பணம்னா, அதப்புறம் நாங்கள் தேர்தலுக்கு செலவழிக்கிறோன்றாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவன் தெளிவாக இருக்கிறான். கார்ப்பரேட்டுக்கு இந்தியாவினுடைய இயற்கை வளங்களெல்லாம் பிரித்து கொடுத்துட்டான். 500 பேருக்கிட்ட வந்து 58% சொத்து இருக்குது. 3500 கோடி இருந்த அதானி இன்றைக்கு 10 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். இன்னும் 9வது இடம் 10வது இடத்துல இருந்த அம்பானி 4வது இடத்துக்கு 5வது இடத்துக்கு வந்துட்டார் சொத்தில். அப்போ என்னென்னா, பணக்காரங்களுக்கான நாடு இந்தியா, ஏழை எளியவனுக்கான நாடு இல்லை இந்தியாவில். அப்போ அவன் தெளிவாகவே திட்டமிட்டான், டே நான் சொல்கிறதான தமிழ்நாட்டில் நடக்கும், நான் சொல்கிறதா இந்தியாவில் நடக்கும். அவன் எதையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கான். ஒரு கூட்டத்தை வந்து வன்முறை கொடுத்து இறக்க முடியும், அல்லது எதிர்கட்சிக்காரனை காசு கொடுத்து வாங்க முடியும். நீங்கள் ஒரே ஒரு சீட் இருந்தால் கூட அவன் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வாய்ப்பு இருக்குங்க, இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஆனால் இதை உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது, சமூக செயல்பாட்டர்களுக்கு இருக்குது. என் மன்னனுடைய மண்ணை, என் மக்களை, என் மக்களினுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டிய பெரும்பொறுப்போட சுந்தரவழிகள் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அவன் தெளிந்த திட்டமிட்ட பெரிய விஷயத்தோடு இறங்கியிருக்கான். இன்றைக்கே ஒரு 60 குரூப்பை பிரித்தாச்சு தேர்தலுக்கு, உள்ளே போய் களத்தில் இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய தொடக்கம்தான் இந்து விரோதி திமுக. ஏன்னா திமுக வந்து ஒரு பெரிய எதிர்கட்சி திரளோடு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயக கூட்டணின்னு மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி தேர்தலில் எம்பி தேர்தலில் அடித்து ஜெயித்தோம். ஒரே ஒரு சீட்டு தான் அதிமுக வந்தது, அது கூட கோல்மாலில் வந்தது, நல்லா தெரியும் நமக்கு. பெட்டியிலலாம் போட்ட ஓட்டெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு தங்கத்தமிழ் செல்வனுக்கே அவர் ஓட்டே இல்லைன்னு ஆக்கி வெளியே வந்து ஜெயிச்சாங்கன்றதால் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி வருகிற காலத்தில் இவன் தான் ஜெயிக்க போகிறாங்க. அப்போ இவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னா இவங்க குறித்த ஒரு பிம்பத்தை உடைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் இப்போ இவன் வந்து மான்கறி தின்னா, தேன்கறி தின்னா, அவன் வந்து இந்து விரோதி, எதெல்லாம் மக்கள்கிட்ட சென்சிட்டிவ் ஆக்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் பார்க்குறான். அதனால தான் கோவையில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினான். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, கருப்பர் கூட்டம் அந்த பையன் பேசினான், அவனை முஸ்லீம் சொல்லிவிடலை, முஸ்லீம் சொல்லிவிடலையா? மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து களை எடுக்கிற வேலையை பார்க்கல. இப்போ News 18 இப்போ ஒரு முஸ்லீம் பையன் வெளியே போகலை. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க யாரெல்லாம் இவங்களுக்கு எதிரின்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் மக்கள் பக்கத்தில் நின்று கருத்து பேசுகிறாங்களோ, அவங்களெல்லாம் உடச்சு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டா ஃபுல் ஃப்ளட்ஜாக இறங்கியிருக்காங்க.
பணம், காசு, அதிகாரம், ஆள்பலம், போலீஸ் பலம், மத்திய புலனாய்வுத்துறை. ஒரு யூடியூப் சேனலுக்காரனை பிடிக்கிறதுக்கு மத்திய புலனாய்வுத்துறை வருது. ஒரு சுந்தரவள்ளி மேலே தேச துரோக வழக்கு போடுன்னு ஓடுறான். அப்போ தெளிவாக இருக்கான், என்றைக்கும் நான் கைது செய்யப்படுற நிலமையில் தான் இருக்கேன். அதுக்கெல்லாம் அச்சமே படல, தூக்கில் தொங்குனவன் எங்கள் ஆளுங்க, நான் சொடக்கு போடுவேன், அதிகாரத்துக்கு எதிராக நிற்பேன், களத்தில் நிற்போம். அந்த நீ எவ்வளோ ஃபுல் ஃப்ளட்ஜாக இறங்கு, உனக்கு எதிராக மக்களை திரட்டுற என் வேலை, நாங்கள் அதை செய்வோம். நீங்களாம் ஒரு அஞ்சாறு அறவைக்காட்டு கும்பல் உட்காந்துட்டு இம்புட்டு ஆட்டும்போது பிஹெச்டி படிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு வேலையை தூக்கி போட்டுட்டு களத்தில் இருக்கிறாங்கன்னா சொம்பா இறங்கி அடிப்போம், அந்த வேலை தான் நாங்கள் செய்வோம். இல்லை, பாஜகனுடைய இவ்வளவு குற்றச்செயல்கள் பாஜக போட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வைக்கிறீங்க, அது ஒரு பக்கம் கூட நான் கண்டிப்பாக அதை நான் வந்து ஏற்கிறதா மறுக்கிறதாங்கன்னு நேர்களுடைய பார்வைக்கு விட்டுருவோம். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்குது. சைவ சித்தாந்தம் பேசக்கூடியவர்களும் சரி, சைவ பிரிவுகளும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழ் கடவுளில் உங்கள் கூட ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, ஆனால் இப்படியாக கொச்சைப்படுத்தி பேசுறது தேவை கிடையாது அப்படின்னு அவங்க வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்படி நீங்கள் ஊடகத்திற்கு ஆதரவாக நிற்கக்கூடிய இதே நீங்களும் தமிழ் கடவுள் முருகன் தாங்க, எங்கள் கடவுள் வேற அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எங்கேயுமே வெளிப்படையாக பேசுறது போல தெரியலையே. இல்லை, நான் கடவுள் மறுப்பாளர், நான் தமிழ் கடவுள் இங்கிலீஷ் கடவுள்னா பிரித்து பார்க்க மாட்டேன். கடவுள் நான் மறுக்கிறேன், அது எந்த கடவுளாக இருந்தாலும் நான் மறுப்பேன். நான் என்ன அண்ணன் சீமானா முருக்கன் நான் உட்காந்து பேசிக்கிட்டுறதுக்கு எனக்கு அதை வச்சு ஓட்டு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் நேர்மையாக இருக்கேன். இன்னும் நீங்கள் சொன்னால் நான் சைவ சித்தாந்தத்தில் கோல்டு மெடலுங்க, நான் பேச சொல்லு, ஒன்றரை மாதிரி நேரம் நின்று பேசி எல்லாத்தையும் பக்தனாக்கவா? நான் சைவ சித்தாந்தத்தில் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் நான் கோல்டு மெடலு, என்கிட்ட வந்து உட்காந்துலாம் உங்கள் பருப்பெல்லாம் வேகாது. எனக்கு கடவுளை பற்றி எப்படி பேசணும், சரியை கிரியை யோகம் எல்லாம் மண்ணும் தெரியும் எனக்கு, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் கடவுள் மறுப்பாளர், அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். சைவர்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு விருப்பம் என்னென்னா, முருகனை வந்து பழந்தமிழ் கடவுளாக சைவ சித்தாந்தங்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கு. நீங்கள் மதுரை பற்றி பேசுகிற போது முருகன் வந்துடுவான், செய்யோன் செய்யோன்னு வந்துடுவான். ஆமாம், நீங்கள் அதனால நான் இன்னொன்று கேட்குறேங்க, இதே ஆளை கொண்டு போய் வள்ளியை விட்டுட்டு வள்ளியை வப்பாட்டி ஆக்கி விட்டு தெய்வானையை பொண்டாட்டி ஆக்குனாங்களே, அன்னைக்கெல்லாம் கோவம் வரல உனக்கு? இல்ல, அதையும் அவங்க எதிர்க்கிறாங்க மேடம். இப்போ அதுதான் இந்த மாதிரி ஆரிய பொருட்டுகள் வந்துருச்சு அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாங்க, ஆனா அந்த விளக்கம் உங்க சைட்ல இருந்து இல்ல அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னா, அவர்களுக்கு சார்பா எடுக்கிறீங்க, அது சரி. அதே சமயம் ஆரிய மயப்படுத்தப்பட்ட முருகனை தமிழ் மயப்படுத்துவதற்கு தவறி விடுகிறார்கள் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், முருகனை தமிழ் படுத்துறது என்னுடைய ரோல் கிடையாது, என்னுடைய வேலை கிடையாது. முருகனை நீங்கள் கொண்டாடுங்க, நீங்கள் காவடி தூக்குங்க. முருகன் வந்த பிறகு நீங்களாம் மௌனமாக இருந்தீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஆரிய கடவுள் சைவ கடவுள் வந்துருச்சுன்னா நீ நம்ம ஆளுகளை அப்புறம் அடிச்சுக்கலாம்டா, உள்ளூர்காரனை அப்புறம் அடிச்சுக்கலாம், நீ வெளியூர்காரன்ட்ட கவனாரமாக இருக்கணும்ல, அவன் காவடி தூக்குனா நீ தானே போய் நின்ன, நீ தானே அமைதியாக இருந்த, அப்புறம் என்ன உனக்கு ஆரியர்கள் சுப்பிரமணியனை நீ தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அர்த்தம்? ஒருத்தன் நம்ம ஊருக்காரன் ஒருத்தன் கேள்வி கேட்குறானா, அவன் சொந்த மதத்தை கேள்வி கேட்குறான், அவன் சொந்த மதத்துக்குள்ளே கேள்வி கேட்குறானா, அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது பெரியவங்களுடைய கடமை. டே, எங்கள் வாட தம்பி, இந்த மொழியில் கேட்காதடா, இது தப்புடா, இது இப்படி இப்படி கேட்கக்கூடாதுடா, இதை இப்படி கேள்றா, இங்கே வாடான்னு தோளில் கை போட்டு நீ பேசு, ஓ வீட்டுப்பில்ல. அவனை தெருவில் விட்டுப்பிட்டு இங்கே இருக்கிற ஆரிய பாப்பான் படைக்கு உட்காந்து கால் கழுவி விட்டு அப்புறம் என்ன நீங்கள் தமிழ் கடவுள் ஆரிய கடவுள் பேசுகிறீங்க? நீங்கள் ஆரிய கடவுளை தூக்கி மடியில் வச்சுருங்க, நீங்கள் சுப்பிரமணியனை தூக்கி மண்டையில் வச்சுருக்கீங்க, நீங்கள் முருகனை கந்தனை வேளனை தூக்கி தெருவில் விட்டுருக்கீங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓ மதத்தை சேர்ந்தவன் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது உன் கடமை. நீ கூப்பிட்டு மடியில் வச்சு கேளியா, ஓம் பேரம்பேத்தியாவன், ஓம் பேரம்பேத்தி ஓ வீட்டாள், அவனை தூக்கி நீ பதில் சொல்ல அவனுக்கு. அதை விட்டுட்டு இந்த பாப்பார கோஷ்டி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு உட்காந்து நீங்கள் வால் பிடிச்சிட்டு இருப்பீங்களா? அசிங்கமா இல்லை, நம்ம சண்டை ஆயிரம் இருக்கட்டியா, அது நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம வீட்டுக்குள்ளே போடுவோவா? முருகன் இருக்கா இருக்கா, எங்கள் அம்மா சாமியும் குறப்போம்ல, எங்கள் அம்மா பேசாதுங்க, ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படின்னா எங்கள் அம்மா செருப்பகல் டேடிக்கும், எங்கள் அம்மா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, அதனால் அதில் தெளிவாக இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் நடக்கிற சண்டைகளை சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும், நமக்குள்ளே நடக்கிற சண்டை, நம்ம ஊர் சண்டையை புத்தமாக இருக்கட்டும் பௌத்தமாக இருக்கட்டும் சமணமாக இருக்கட்டும் நாம் வச்சுக்கிடுவோம். ஆரியர்கள் வந்து இன்னைக்கு தலையில் உட்காந்துட்டான், அவன் எல்லா தளத்துலையும் பெரியாளாக இருக்கான். நீ நான் தெருவில் நிற்கிறோம், முருகனை வச்சு கூட நம்மளை பிரிக்க முடியுது அவனால், அவன் எல்லா நரித்தந்திரத்தையும் பண்ணுறான். குறைந்தபட்ச அறிவை பயன்படுத்த வேண்டாம், குறைஞ்சபட்சமாக நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டாம். வாயா, முருகனை பற்றி நம்ம பேசுவோம், நான் பேச மாட்டேனா, முருகன் நம்ம பேசுவோம் வா. ஏன் ஐயா பேசலையா, ஐயா சுகி சிவத்தை வந்து எவ்வளோ கேவலப்படுத்துனீங்க, ஐயா சுகி சிவனா இந்து மதத்தை பற்றி சமவெளியில் பேசுகிறவருங்க, நெல்லைக்கண்ணன் யார், பட்டையை போட்டுட்டு சிவனை கொண்டாடுறவருங்க நெல்லைக்கண்ணன். அந்த பொண்ணு தேசமங்க இருக்கிற சிப்பாருங்க, அந்த பொண்ணை உட்காந்து முருகா முருகன் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த பிள்ளைய கிறிஸ்தவன் சொல்லிட்டு பொட்டு பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு கிறிஸ்தவ பேரை போட்டு விடுறாங்க. அப்போ என்ன பிரச்சனைன்னு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் சைவத்தை கொண்டாடுகிற, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மதமும் ஒன்றாக இருக்கணும்னு நினைக்கிற எல்லா உணர்வாளர்களையும் அப்புறப்படுத்துகிற வேலையை நீ பார்க்குற, பார்ப்பனர்களை தலையில் வைக்கிறவனை மட்டும் நீ ஒன்று சேர்க்குற,
அப்ப இந்த அறிவை கூட இல்லாம சைவ மடங்கள் கூட நிக்கலாமா? சைவ மடங்களே, நீ என்கிட்ட பேசாதே, ஓ வேலை பார்த்துட்டு போயா? என் வீட்டு பிள்ளைகள் நான் என்ன பேசினேன், வாடங்க செருப்பால் அடியவனே, நீ அவன் கடவுள் மறுப்பாளர் கூட கிட்ட செருப்பால் அடிக்க வரா, அறிவு இருக்கடவனை பாப்பாற பையனுக்கு மத்தியில் போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படி நீ கேளு. அது ஓ வீட்டு பிள்ளை, அதை விட்டுட்டு அவனுக்கு போய் காலை கழுவிட்டு வந்து உட்காந்துட்டு நான் சைவம் அசைவம்னு பேசிட்டேரு நாளைக்கு முருகன்லாம் அட்ரஸ் இல்லாமல் போய்வார் பேசிட்டேரு. நிச்சயமாக அதோட பலவிதமான விமர்சனமான கேள்விகளுக்கும் ரொம்ப உங்களுடைய தெளிவான ஆழமான பதில்களை ரொம்ப ஆக்ரோஷமாகவும் கொடுத்துருக்கிறீங்க. இதை மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போவோம். எங்களோட இந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட உங்களுடைய வருகையினையும் கருத்தனையும் எங்களுக்காக வந்து பதிவு செய்தமைக்கு உங்களுடைய நெஞ்ச நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பெருதினம் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆளுநரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.